அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கரண்டை காலுக்கு கீழால் ஆலை அணிவது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஒரு கேள்வியாக ஒருவர் தொடுத்திருக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் வந்து ஒழுங்கமைக்கிறது. அல்லாஹு ஜல்ல சானவத்தர் அல் குர்ஆனில் சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு இந்த அல்லாஹுனுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி ஆடை அணிகிற போது, சாப்பிடுகின்ற போது, மற்றவர்களோடு பழகுகிற போது, இப்படி எல்லா அமைப்புகளிலும் ஒரு மூமினுடைய வாழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வந்து பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவது தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேரோடு அல்லாஹ் பேச மாட்டான், சலாசத்துன் லா யுகல்லிமுல்லாஹ், அவர்களோடு வலா யந்துரு இலைஹிம் பார்க்கவும் மாட்டான், வலா யுசக்கிஹிம் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், லஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொன்னபோது அவர்கள் கேட்கிறார்கள், மன்ஹும் யார் ரசூலுல்லா, அல்லாஹ்வினுடைய தூதரி அவர்கள் யார் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, மன்ஹும் யார் ரசூலுல்லா ஹாபு வ ஹசிரு, நஷ்டமடைந்து இப்படி இழிவாக்கப்பட்ட இந்த கூட்டம் யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்பில் என்று சொன்னார்கள், சுருக்கமாக சொன்னார்கள், ஆடை வந்து நிலத்துக்கு கீழால் இழுத்து செல்கிறவர் என்று சொன்னார்கள். அப்போ நிலத்துக்கு கீழால் இழுத்து செல்கிறவர் என்பதை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக அது கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஆடை வருகிற போது சாதாரணமாகவே அது நிலத்துக்கு கீழால் வந்துவிடும். அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து ஜாஹிலியா காலத்தில் ஒரு பழக்கம் கொண்டிருந்தது, என்ன செய்வார்கள் என்றால் ஆடை அப்படியே பெரும் ஒரு பெரிய ஒரு ஆடை அணிவார்கள், அதனுடைய ஓரங்கள் எல்லாம் பூமியை வந்து இழுத்து கொண்டு வரும். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் சில மன்னர்களுடைய மாளிகைகளில் கூட பார்க்குறோம் அது. இதே பழக்கம் ஜாஹிலியா காலத்திலும் இருந்தது. அவர்கள் ஆடை அணிந்து கொண்டு வருகிற போது பூமியிலே இழுக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த ஆடை இருக்கும். அப்போ இதையும் மையமாக வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு இந்த செய்தியை வந்து சொன்னார்கள். அப்போ அதனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எந்த கோணத்தில் எங்களுக்கு சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கிற போது இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், மன் அஸ்ஃபல மினல் கபைனி மினல் இசாரி ஃபின்னார்னு சொன்னார்கள். அதாவது கரண்ட், அதாவது இந்த கரண்டை காலுக்கு கீழால் யாராவது ஆடையை இழுத்து சென்றால் அவர் வந்து நரகம் என்று சொன்னார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு செய்தியை வந்து இஸ்லாம் சொல்கிறது, எந்த ஒரு காரணம் கொண்டும் ஒருவர் வந்து என்ன செய்ய முடியாது, கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஆடையை வந்து இழுத்து செல்லக்கூடாது அல்லது அணியவும் கூடாது. எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் அந்த ஆடை அமைப்பு வந்து கரண்டை காலுக்கு கீழால் இருக்கக்கூடாது. இதுதான் அதனுடைய மிக முக்கியமான சாரம். அது இழுத்து கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, இழுக்காமல் சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் அணியக்கூடிய ட்ரௌசர் நீளக்கால் சட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது சாரம் என்று சொல்லக்கூடிய வேட்டி என்று சொல்லக்கூடிய அவை அணிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கரண்டை காலுக்கு கீழால் அணியக்கூடாது என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கத்தையும் சொன்னார்கள். உதாரணமாக கரண்டை கால் என்று நாங்கள் இதனை விளங்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், வர்ஃபா இஸாரக, உன்னுடைய வேட்டியை நீ உயர்த்திக்கொள், நிஸ்பசாக், கரண்டை காலினுடைய அரைவாசி அளவு உயர்த்திக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ கரண்டை காலினுடைய அரைவாசி அளவு உயர்த்திக்கொள் என்றால் கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஆடை இருக்காது. ஃபைன் அபைத்து, அப்படி உனக்கு அது முடியாவிட்டால் இதில் கபைன், அந்த கரண்டை காலினுடைய கடைசி வரைக்கும் நீ அந்த ஆடையை உயர்த்திக்கொள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வைஸ்பாலு இசாரி ஃபைன் ஹாமினல் மஹிலா, அப்படி கீழே அதற்கு கீழே வருமாக இருந்தால் அது வந்து பெருமையாக இருக்கும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் மஹிலா, அல்லாஹு தால அந்த பெருமையை விரும்ப மாட்டான் என்ற ஒரு செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்கிறார்கள், கரண்டை கால் வரைக்கும், கரண்டை காலுக்கு கீழே இல்லாமல் கரண்டை கால் வரைக்கும் ஒருவர் வந்து அந்த ஆடையை வந்து அணிந்தால் அது குற்றம் அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எல்லா செய்திகளும் வந்து கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஆடையை அணிவதைத்தான் இது பொதுவாக சொல்கிறது. அது அதற்கு மேலால் வந்து அணிவது வந்து அது ஒரு இயல்பு நிலை, அது பொதுவான ஒரு இயல்பு நிலை, அதில் வந்து அணிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது. இப்போ சில நேரங்களில் வந்து ஒரு அதாவது ஒரு சூழலில் நாங்கள் வந்து என்ன செய்யலாம்,
ஒரு கரண்டை காலுக்கு கீழால் அணிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக வீட்டிலே நாங்கள் இருக்கிற போது சில நேரங்களில் நாங்கள் வேட்டி அணிந்திருப்போம், சமையல் செய்து கொண்டிருப்போம், அல்லது ஏதாவது வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தால் சில நேரங்களில் வந்து கீழால் அந்த ஆடை இருக்கும் நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று வந்து நாங்கள் சில நேரங்களில் அவதானம் இல்லாத ஒரு சூழலில் எங்களுடைய நீள கால் சட்டை ட்ரௌசர் போன்றவை கூட கீழால் வந்து தொங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதுவெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு இயல்பு நிலை, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயல்பு நிலை. இது தொடர்பாக பார்க்கிற போது ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அவர்கள் அவர் தொடர்பாக வரக்கூடிய ஒரு சம்பவத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மன் ஜர்ர தௌபௌ கைலா அன் லம் யந்துருல்லாஹ், யார் வந்து பெருமைக்காக இந்த ஆடை இழுத்து செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா பார்க்க மாட்டார் என்று சொன்னபோது ஃபக்கால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையின் ஒரு ஓரம் இன் அஹது ஷஹிசாரி எஸ்தர்ஹி, அது வந்து என்ன செய்து கீழே வந்து விழுகிறது, தொங்க விட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார் என்றால், ஃபக்கால் இன்னக்க லஸ்த மிம்மன் யஃபல் தாலிகல் குயிலா, நீ வந்து பெருமைக்குரியவர்கள் செய்கிற அமைப்பில் நீ செய்யவில்லை என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த விடையை சொல்கிறார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளமையாக இதை செய்யவில்லை, ஒரு சந்தர்ப்பத்திற்கு அவர்கள் செய்கிறார்கள், சில நேரங்கள் அவர்கள் அறியாமல் அப்படி கீழே விழுகிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ பெருமைக்காக செய்யவில்லை என்று. ஆனால் இதை தவறாக சிலர் புரிந்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், பெருமைக்காக நாங்கள் என்ன செய்யலாம், பெருமைக்காக மட்டும் அணியக்கூடாது, பெருமை இல்லாவிட்டால் நாங்கள் கரண்டை காலுக்குள்ள அணியலாம் என்று ஒரு பிழையான ஒரு வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது வந்து மார்க்கத்தில் வந்து உசூலுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹ் துறையில் இருக்கக்கூடிய அறிவீனம் அல்லது ஹதீஸ் துறையை விளங்கி கொள்ள முடியாத ஓரிரு ஹதீஸ்களை மாத்திரம் புரிந்து கொண்டு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு நிலைக்கும் அதே போன்று வந்து இப்படி ஒரு அதாவது சாதாரணமாகன்னு சொன்னால் ஒரு எப்போதாவது ஒரு நிலைமைக்கும் வளமையாக ஒரு ஆடையாக தெரிவு செய்வதற்கு முறையில் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது, வளமையாக ஒரு ஆடையை ஒருவர் தெரிவு செய்கிற போது கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஆடை இருக்கக்கூடாது. அப்போ கரண்டு கால் வரைக்கும் இஸ்லாம் வந்து எங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. அப்போ சிலர் பார்க்குறோம் இதை கூட என்ன செய்வார்கள், யாராவது ஒருவர் கரண்டை கால் வரைக்கும் அந்த ஆடை உடுத்தால் கூட சிலர் வந்து சொல்வார்கள், என்ன உங்களோட ஆடை வந்து கரண்டை கால் கிடக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிழையான ஒரு கூற்று. இன்றைக்கு நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், சிலர் வந்து தங்களை வந்து பெருமையாக மற்றொருத்திலே காட்ட வேண்டும் என்பதற்காக, அல்லது சிலரை குற்றம் பிடிக்க வேண்டும், உலமாக்களை அல்லது அறிஞர்களை அல்லது மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கின்றவர்களை அல்லது இப்படி யாராவது சமூகத்தில் இருக்கின்றவர்களை இகழ வேண்டும், தூசிக்க வேண்டும், அவர்களுக்கு மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரு போர்வையில் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட ஆடையை பாருங்கள் அந்த கரண்டை கால் வரைக்கும் வந்திருக்கீன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிழையான ஒரு வேலை. ஒருவர் வந்து உண்மையிலேயே கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஆடை இருக்குமாக இருந்தால் சகோதரத்துவமான முறையில் நாங்கள் சுட்டி காட்டலாம், கரண்டை கால் வரைக்கும் முடிகின்ற வரைக்கும் அந்த ஆடை இருக்குமாக இருந்தால் நாங்கள் சொல்வதற்கு இந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அது பிழையான ஒரு விடயம். எனவே ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் வந்து எங்களுக்கு நல்ல வழிகளை இந்த விடயங்களிலே காட்டி தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சிறப்பான சில விடயங்களை இதன் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்காக வேண்டி அந்த கரண்டை காலுக்கும் மேல் ஆகும் நிறைய பேரை பார்க்குறோம், வந்து முளைங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் அரைவாசி சிலர் வந்து அந்த ஆடை உடுத்திருப்பார்கள். இது வந்து மார்க்கமாகவும் நினைப்பார்கள், ஆனால் இது மார்க்கம் கிடையாது, அது அவர்கள் உடுப்பார்களாக இருந்தால் அது அவர்களுடைய சுயம், தனிப்பட்ட சுயம். அப்படி ஒரு பேணுதலான ஒரு வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தரவில்லை. சில பார்க்குறோம் நாங்கள் என்ன செய்வார்கள், கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் இடையில் அரைவாசி அந்த சாரணை உடுப்பார்கள். அதை என்ன செய்வார்கள் என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையாகவும் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை கிடையாது. அது நாங்கள் விரும்புகிறோம், அந்த ஆடை அப்படி அணிய வேண்டும் என்று விரும்புகிறோம், மற்றவங்களை நாம் அப்படி அணிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்ல, எங்களை நாங்கள் நியாயப்படுத்துவது கூட கூடாது. அது மார்க்கத்தில் வந்து அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இஸ்லாம் எங்களுக்கு இந்த வழிமுறைகளை தெளிவாக காட்டி தருகிறது. அடுத்ததாக இன்னொரு விடயம் இருக்கிறது, தொழுகை. தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தொழுகையில் வந்து கரண்டை காலுக்கு கீழால் தொழுதால் தொழுகை கூடாது அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு செய்திகள் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இதை தடுத்திருக்கிறார்களோ, தடை செய்யப்பட்ட ஒன்றை கொண்டு இபாதத்துகளை நாங்கள் செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒருவர் மதுபானம் அருந்து தொழுகிறார், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அதே போன்று ஒருவருடைய களவெடுத்து ஆடையை ஒன்று அணிந்து கொண்டு வந்து தொழுகிறார், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், ஒருவர் வந்து பிரார்த்திக்கிறார் அல்லாஹ்விடத்திலே கேட்டு,
என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய மத்தாமுஹு ஹராம், அவர் உணவு வந்து ஹராம், மல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருப்பது ஹராம், ஒதியஃபில் ஹராம், அவருடைய உணவு ஹராம், எல்லாமே ஹராம், அவருடைய தங்குமிடம் ஹராம். வண்ணா யுஸ்தஜா பிலஹு, அவருக்கு எப்படி அந்த பதில் அளிக்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்போ அதனால் வந்து அது பொதுவான ஒரு விதி தான், என்னவென்றால் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிந்து கொண்டு தொழுவது, அந்த தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கான காரணம் ஒரு பாவம் செய்த ஒரு நிலையில், அதுவும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே இந்த கரண்டை கால் விடயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு பக்குவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நீளக்கால் சட்டை ட்ரௌசர் அணிகிறவர்கள் தைக்கின்ற போது அதை ஓரளவு அழகான முறையில், அதாவது மார்க்கத்துக்கு உவப்பான முறையில் அதை நாங்கள் தைத்து கொள்ள வேண்டும். இதை இஸ்லாம் அந்த அளவுக்கு உயர்த்தி நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இப்போ முழங்கால் அரைவாசி அடிப்படையில் எல்லாம் அந்த ஆடை அணியக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அழகாகவே தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். கரண்டை கால் வரைக்கும் நாங்கள் உடுக்கலாம், அழகாக இன்றைக்கு அணியக்கூடிய ட்ரௌசர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அணிந்து கொள்ளலாம், எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு கீழால் அணியக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், ட்ரௌசர் நீளக்கால் சட்டையின் ஓரங்கள் வந்து மிகவும் கீழாலே, அதாவது பூமியோடு படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது எந்த ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் வந்து நாங்கள் அந்த ஆடைகளை அப்படி இருக்குமாக இருந்தால் மடித்து கொண்டு எங்களுடைய அந்த ஆடை ஒழுங்குபடுத்த முடியும் என்பதை தெளிவாக